புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸ்ல பார்க்க போற படம் வெந்து தணிந்தது காடு படத்தினை பற்றின ஒரு ஒரு சுவையான விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். காலையில் வந்துட்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு யாரெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ திங்க் மியூசிக்கில் போயிட்டு இந்த கிளிம்ஸ் இந்த டீசரை போய் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக அதில் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க, லைக் போட மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அது வந்துட்டு கூட பார்த்திங்கன்னா இந்த படத்தோட இன்னும் ஒரு ஒரு வேறு ஒரு தரம், வேறு ஒரு வேல்யூ இந்த படத்தை ஒரு உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதனால் மறக்காமல் யார் வந்துட்டு இந்த வீடியோவை போய்ட்டு நீங்கள் பார்த்தாலும் மறக்காமல் வந்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க, சரியா, மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம இப்போ சொல்ல வந்த அப்டேட் என்ன அப்படின்னா, காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அலப்பறன்னு சொன்ன சோஷியல் மீடியாவில் எனக்கு தெரிஞ்ச நிறைய இடங்களில் நிறைய பெரிய பெரிய சேனல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த வெந்து தணிந்தது காடை பற்றின ஒரு விஷயத்த வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னால் கூட ஒரு ஒரு சேனலில் வந்து பார்த்துருந்தேன், அவங்களும் அந்த வந்து இந்த டீசரை பற்றி பயங்கர பெருமையாக பேசியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ்லாம் நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு, ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு கலக்கு கலக்கி இருக்குன்னு சொல்லலாம். வாசுதேவ் கௌதம் மேனன், கௌதம் வாசுதேவ் மேனன் இவரோட டைரக்ஷன்ல வந்து பார்த்திங்கன்னா இது முற்றிலும் மாறுபட்ட படமாக இருக்கணும் கண்டிப்பாக. என்னென்னா ஏற்கனவே இவர் எடுத்த அந்த ஒரு மாதிரி இந்த வாய்ஸ் ஓவர்லலாம் நிறைய சீன் பண்ணி, ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதெல்லாம் அவருடைய அந்த ட்ரேட்மார்க்னு சொல்லலாம், இதெல்லாம் இருக்கும் ஒரு படம் இல்லைங்கிற மாதிரி, அது இந்த படத்தில் இல்லாமல் இருந்தால் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கிட்டத்தட்ட இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 hours இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்துட்டு 2.5 million வந்து கடந்துருச்சு. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. இது மற்ற படங்களை காட்டிலும் இது வந்துட்டு ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 hours தான் ஆகுது, 2.5 million வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு. அநேகமாக இது மாநாடை விட இது கூடுதலாக வந்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்துட்டு ஒரு வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 10 நாளுடைய வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 million கடந்துருந்துச்சு. பட் இப்போ கரண்ட்டில் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக இன்னும் ஒரு 4-5 days ஒரு 10 million கடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்கள் கருத்து என்னங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் எல்லா சோஷியல் மீடியாவும் சொல்லுவாங்க, ஃபேஸ்புக்கிலேருந்து இன்ஸ்டாகிராம்னு சரி, யூடியூபும் சரி, ட்விட்டர், எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நிறைஞ்சிருந்தது வெந்து தணிந்தது காடு இந்த படத்துடைய அந்த டீசர் தான். உண்மையிலேயே வந்துட்டு அந்த கதாபாத்திரம் இன்னும் அப்படியே மனசில் நிற்குதுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக ஒரு கதையை சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியும், ஒரு கிராமத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு தேடுதல், ஏதோ ஒரு பிரச்சனையை நோக்கி வேறு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே பிரச்சனை, நெருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் காமிச்சிருக்கிறாங்க. அது கதை வேறு மாதிரி தான் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ எதுக்கு நாம் சொல்ல வந்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 hours வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 million இந்த வீடியோ கடந்துருக்கு அப்படிங்கிறது தான். மறக்காமல் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு யாரெல்லாம் போய் பார்க்குறீங்களோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு சினிமா தகவல், வேறு ஒரு சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.